இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த உலகத்துல இருந்ததாகவும் இப்போ இந்த உலகத்துல இருந்து காணாம போனதாகவும் சொல்லப்படுற ஒரு நகரத்தை பத்தி தான். இதனால் வரைக்கும் நம்மளோட உலகத்துல பல இயற்கை சீற்றங்கள்னாலையும் எத்தனையோ போர்கள்னாலையும் ஒரு சில நகரங்களும் ஒரு சில நாகரிகங்களும் கூட அழிஞ்சு போயிருக்கு. ஆனா நாம அதெல்லாம் பத்தி பேசாம இந்த ஒரு குறிப்பிட்ட நகரத்தை பத்தி மட்டும் இன்னைக்கு பார்க்க போறதுக்கான காரணம், இந்த நகரம் கட்டப்பட்டதே முழுசா தங்கத்தினாலதான். அப்படி ஒரு காலத்துல இந்த உலகத்துல இருந்ததாகவும் இப்போ இந்த உலகத்துல இருந்து காணாம போனதாகவும் சொல்லப்படுற எல் டோரடோ அப்படின்னா த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மர்மமான தங்க நகரத்தை பத்தி தான் இந்த வீடியோ நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த ஆல்டோரடோ அப்படிங்கிற நகரத்துல இருந்த எல்லா விஷயங்களுமே தங்கத்தால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அங்க இருந்த கட்டிடங்கள், அங்க வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின பொருட்கள், அது மட்டும் இல்லாம வாசல்ல கிடக்கிற கற்கள் கூட தங்கத்தால் ஆனதுதான் அப்படின்னு தான் சொல்வாங்க. ஒரு சில பேர் இந்த நகரம் ஏற்கனவே இருந்து இப்போ காணாம போயிருச்சு அப்படின்னு சொன்னாலுமே கூட, இன்னும் சில பேர் இந்த நகரம் இன்னைக்கும் இருப்பதற்கான சான்றுகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதலாவதா இதோட ஹிஸ்டரியை நாம பாக்கணும். இந்த நகரம் தென் அமெரிக்காவோட அமேசான் காட்டை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு பிரதேசத்துல தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த காலத்துல வெளிநாட்டவர்கள் எல்லாம் அவங்களோட நாட்டில இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டை அபகரிச்சு அந்த நாட்டில் இருக்க செல்வங்களையும் சொத்துக்களையும் அவங்களோட நாட்டுக்கு கொண்டு போறது வழக்கம். அதே மாதிரிதான் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஜுவான் மார்டினஸ் அப்படிங்கிற ஒரு கேப்டன் அவரோட நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டை முழுசா கைப்பற்றி அங்கிருந்த செல்வங்களையும் வளங்களையும் அது மட்டும் இல்லாம அங்கிருந்த அடிமைகளையும் கடல் வழியா அவரோட நாட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. இப்படி போய்கிட்டு இருக்கப்போ இவர் செஞ்ச ஒரு சிறு பிழையினால அந்த கப்பல்ல இருந்த திசை காட்டில ஒரு கோளாறு ஏற்படுது. அதனால அந்த கப்பலே திசை மாறி போகுது. இப்படி அந்த கப்பல் திசை மாறி போனனால அந்த கப்பல்குள்ள இருந்தவங்க பல மாதங்களா கடல்லயே பயணிக்க நேரிடுது. இப்படி அந்த கப்பல் திசை மாறி போனதுக்கு இவர்தான் காரணம் அப்படிங்கறனால அவருக்கு தண்டனையா அவர் ஒரு படகுல ஏத்தி நடுக்கடல்ல இறக்கி விட்டுட்டு அந்த கப்பல் புறப்படுது. இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே நடுக்கடல்ல தனித்து விடப்பட்டனால இந்த ஜுவான் மார்டினஸ் அப்படிங்கிறவரு மயக்கம் அடைகிறாரு. அவரு கண்முழிச்சு பார்த்தப்போ அவரு ஏதோ ஒரு தீவுல இருந்தாரு. ஆனா அவரை சுத்தி நிறைய பேர் ஆயுதங்களோட நின்னுகிட்டு இருந்ததை பார்த்து அவங்க இவரை கொல்லதான் போறாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயமடைகிறாரு. ஆனா அவங்க இவரை கொல்லல, அதுக்கு பதிலா ஒரு கருப்பு துணியால இவரோட கண்ணை கட்டி அவரை எங்கேயோ கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பயணம் மட்டும் சுமார் 15 நாட்களுக்கு மேல நீடிச்சு அப்படின்னு இந்த ஜுவான் மார்டினஸ் அப்படிங்கிற கேப்டன் சொல்றாரு. எப்படியோ 15 நாட்களுக்கு பிறகு அவரோட கண்ல இருந்து அந்த கருப்பு துணி அவிழ்த்தப்போ இவர் அங்க கண்ட விஷயங்கள் எல்லாமே இவரை ஆச்சரியத்துல மூழ்க வைக்குது. அப்படி அவர் கண்ட இடம் தான் எல் டோரடோ. அங்க அவர் பார்த்த எல்லா விஷயங்களுமே தங்கத்தால மட்டும் ஆனதா தான் இருந்துச்சு. அங்க இருந்த கட்டிடங்கள், அங்க இருந்த எல்லா விஷயங்களுமே தங்கத்தால தான் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட காலுக்கு கீழே பார்த்தப்போ அங்க இருந்த மணல் கூட தங்கத்தால தான் இருந்துச்சு அப்படின்னு இந்த யுவான் மார்டினஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அதற்கு பிறகு இவர் எப்படியோ அந்த மக்களோட மக்களா அங்கேயே 7 மாதங்கள் வரைக்கும் வாழ்ந்ததா சொல்றாரு. அதற்கு பிறகு ஒரு நாள் அந்த நாட்டோட அரசன் அவரை கூப்பிட்டு, நீ உன்னோட நாட்டுக்கு திரும்புறியா அப்படி இல்லனா இங்கேயே இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு இவரு தன்னோட நாட்டுக்கு திரும்புறதா தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. இத அந்த அரசனும் ஏத்துக்கிறான். அதனால திரும்பவும் இவரோட கண்களை கட்டி 15 நாள் பயணத்துக்கு பிறகு இவர் எந்த இடத்துல கரை ஒதுங்கினாரோ அந்த இடத்திலேயே இவருக்கு ஒரு படகையும் அவருக்கு தேவையான சாப்பாடு மற்றும் தண்ணியையும் கொடுத்து தனித்து விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கிளம்புறாங்க. அதற்கு பிறகு கடல்ல தன்னந்தனியா பல நாட்கள் இவர் பயணம் செய்யறாரு. இவர் ஒரு மாலுமி அப்படிங்கறனால எப்படியோ திசைகளை கண்டறிஞ்சு அவரோட பயணத்தை தொடர்றாரு. இன்னும் சில நாட்கள் கழிச்சு இவரோட அதிர்ஷ்டத்தினால வேறொரு கப்பல்ல இருந்தவங்க கண்கள்ல இவர் பட்டு இவர் காப்பாத்தப்படுறாரு. அவங்களோட உதவி மூலியமாவே இவரோட சொந்த நாடான ஸ்பெயினுக்கும் திருப்பி அனுப்பப்படுறாரு. அப்படி இவர் தன்னோட சொந்த நாட்டுக்கு போனாலுமே கூட அவர் பார்த்த அந்த தங்க நகரத்தை பத்தி யாருக்கிட்டயுமே வாய் திறக்கல. அவர் இருக்கிற தருவாயில தான் இதை பத்தி அவர் சுத்தி இருந்தவங்க கிட்ட சொல்றாரு. இவர் சொன்னதை அவர் சுத்தி இருந்தவங்க யாருமே முதல்ல நம்பல. ஆனா இவர் ரொம்பவுமே உறுதியா சொன்னனால அதை நம்பி அதை ஒரு புக்கா எழுதி வெளியிடவும் செய்யறாங்க. இந்த புக்கை பார்த்த பல நாடுகள் அந்த தங்க நகரத்தை தேடி தங்களோட பயணத்தையும் தொடர்ந்தாங்க. இதுவே அந்த நாடுகளுக்கு இடையில கடலுக்குள்ள ஒரு பெரிய போரா மாறுது. இப்படி பல நாடுகள் சண்டையிட்டு அந்த நகரத்தை தேடி போனாலுமே கூட அப்படி போனவங்களுக்கு ஒண்ணு மனநிலை பாதிக்கப்படுது, அப்படி இல்லைன்னா என்னன்னே தெரியாத கொடிய நோய்களால பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சில பேர் கொடிய விலங்குகளால உரு தெரியாம கொல்லப்படுறாங்க. இப்படி அந்த நகரத்தை தேடி போன எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. ஆனாலுமே கூட பல முயற்சிகளுக்கு பிறகு அந்த தங்க நகரமான எல்டரோட சுத்தி இருக்கிற பிரதேசங்களை இவங்க அடையிறாங்க. அங்க வாழ்ந்த மக்கள் கிட்ட தங்கம் அப்படிங்கறது ரொம்பவே சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்க பாவிக்கிற பிளேட்ல இருந்து அவங்க யூஸ் பண்ற ஆயுதங்கள் வரைக்கும் எல்லாமே தங்கத்தால் ஆனதா தான் இருந்துச்சு. இத பத்தி அந்த மக்கள் கிட்ட விசாரிச்சப்போ அந்த பிரதேசத்துல ஒரு நதி இருக்கிறதாகவும் அந்த நதியில அடித்து வரப்பட்ட தங்கத்தை வச்சுதான் இதெல்லாம் அவங்க பண்ணதாகவும் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நதி உருவாகிற மலைக்கு மேல போனா இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் தங்கம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவங்களுக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
ஆட்டுல அடித்து வரப்பட்ட தங்கமே இவ்வளவு இருக்கு அப்படின்னா அந்த மலைக்கு மேல எவ்வளவு தங்கம் இருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த நகரத்துல எவ்வளவு தங்கம் இருக்கும் அப்படிங்கறதுதான். இப்படி அவங்க யோசிச்சாலுமே கூட கடைசி வரைக்கும் அந்த மலையோ அந்த நகரத்தையோ இவங்களால அடையவே முடியல. ஆனா இது நடந்து சில வருடங்களுக்கு பிறகு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த தங்க நகரமான எல்டரோட நோக்கி போறாரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அந்த தங்க நகரம் தன்னோட கண்ணில் படுற தூரத்தை வரைக்கும் அவர் போனதாகவும், போற வழியிலேயே அவருக்கு பல கிலோ தங்கங்கள் கிடைச்சதுனால அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னோட நாடான இங்கிலாந்துக்கு திரும்பிட்டதாகவும் சொல்றாரு. இது நடந்து சில நாட்களிலேயே திரும்பவும் தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு அந்த நகரம் தன்னோட கண்ணில் படுற தூரத்தை மட்டும் திரும்பவும் இவர் போறாரு. அங்க போனதுக்கு பிறகு தன்னோட பக்கத்துல இருந்த மகன் திடீர்னு காணாம போறான். அவன் காணாம போய் சில நிமிடங்கள்லயே அவனோட தலை மட்டும் தனியா வெட்டப்பட்டு மேலிருந்து கீழே விழுந்து, இத பார்த்து அவரு அப்படியே பயத்துல உறைஞ்சு போறாரு. அந்த பயத்திலேயே திரும்பவும் தன்னோட நாட்டுக்கு திரும்புறாரு. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாட்கள்லயே தன்னோட மகன் இருந்த துக்கத்தினால இவரும் இறந்து போயிடுறாரு. இப்படி ஒரு மர்மமான நகரம் இந்த உலகத்துல இருந்துச்சு அப்படிங்கறத நிறைய பேர் பொய்னு சொன்னாலுமே கூட, இப்படி ஒரு நகரம் இருந்துச்சு இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கறதுக்கான நிறைய விதமான சாட்சிகள் இருக்கு. அதாவது இன்னைக்கும் கூட அந்த குறிப்பிட்ட நதியை சுத்தி உள்ள பிரதேசத்துல வாழ்ற மக்கள் இப்படி ஒரு நகரம் இருக்கிறதா உறுதியா சொல்றாங்க. அதோட அந்த நதியில எப்போவாது ஒரு சில நேரங்கள்ல சிறிய அளவான தங்கம் இப்பவும் கிடைக்கிறதா அதை சுத்தி இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஆனாலுமே கூட இப்போ இருக்கிற லேட்டஸ்டான டெக்னாலஜியை வச்சு கூட அந்த தங்க நகரத்தை மனிதர்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனாலும் இந்த தங்க நகரமான எல்டரோட நோக்கி மனிதர்களோட பயணம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு.